ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன வீடியோ அப்படின்னா நம்மளும் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ AK-62க்கான அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னும் இது வரைக்கும் வந்தது பாடம் இல்லை. ஸோ இப்போ கிளியராக ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா நியூஸ் வந்து சோசியல் மீடியா ஸ்பீட் ஆகிட்டு இருக்குங்க வச்சுங்களா. ஸோ இந்த படத்தை பூஜை வந்து ரீசெண்ட் டைமில் போட்டாங்க. ஸோ நேற்றுக்கே அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம். எதனால் அப்படின்னா, ஸோ நேற்றுக்கு நம்ம சுபாஷ் கானே வந்து பார்த்தா ஒரு ட்விட்டர்னு போட்டார், ஒரு பிக் அப்டேட் 10:30 AM வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது AK-62க்கான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெயிட்டிங்லேயே இருந்திருப்போம். ஸோ ட்விட்டர்லலாம் செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரஜினி சாரோட ஒரு மூவிக்கான அப்டேட் தான் வந்ததுங்க வச்சிங்களா. ஸோ என்னப்பா AK-62க்கான அனௌன்ஸ்மெண்ட், படம் பண்ணுறாங்களா இல்லையா, படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் விசாரிச்சு பார்த்தப்போ வந்து பார்த்தா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு நியூஸே நம்மளுக்கு கொடுத்தாங்க வச்சிங்களா. ஸோ என்ன நியூஸ் சொன்னாங்க அப்படின்னா, AK-62 வந்து பார்த்தோம்னா, ஸோ விக்னேஷன் கம்ப்ளீட்டாக வெளியிட்டார். ஸோ நெக்ஸ்ட் மகிழ் திரிவேணி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிடலாம். ஸோ எதனால் அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ டக்குன்னு இந்த வளத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கக்கூடாது, ஏன்னா விக்னேஷ் சிவன் கிட்ட பண்ண தப்ப. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கதை டிஸ்கஷன், ஸோ கதை நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ படத்தோட பூஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்துருக்குங்க வச்சுங்களா. ஸோ இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸே வந்து பார்த்தா சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட கதைக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த படத்தோட கேஷன் ஸ்கோர்ஸுக்கான ஒர்க்கிங் வந்து பார்த்தா பயமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ நம்மளுக்கு நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்குங்க வச்சிங்களா. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இந்த இதில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மகிழ் திரும்பி ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. லைட்டாக படத்துக்கான ஸோ ஸ்டோரி எந்த மாதிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து பார்த்தா, ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தா ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூவியாக பார்ப்பீங்க, ஏன்னா துணி மூவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஷன் சேனலில் இருக்கும், ஸோ சென்டிமெண்ட்லாம் படத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்டிமெண்ட் மூவிஸ்லாம் ஏகேக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் ஸோ அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடு மூவிஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே வந்து முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ இந்த ஒரு மூவி ஆக்ஷன் மூவி, ஸோ மகிழ் திருமணி மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க வச்சுங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ஸ்கிரைபாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கொண்டு சொல்லுங்கள். வேற ஒரு வழியில் வேறு காசு சொல்லிப்போம். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.